நண்பர்களுக்கு வணக்கம். நமது பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதோ வந்து ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு கிட்டு ஒன்று வாங்குவோம், எஜுகேஷனல் கிட்டு ஒன்று வாங்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிட்டு வாங்கியிருக்கோம். இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 555 ரூபா. ஸோ அது வந்து இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம காணொலி போடுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் லெட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் ஒட்டக்கூடிய, இரும்பு பரப்பில் வந்து ஒட்டக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா 50 கேபிட்டல் லெட்டர் இருக்குது உங்களுக்கு, 73 ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, 6 பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது, 10 டிஜிட் 0 to 9 வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் ப்ளஸ் மைனஸ் 4 அடிப்படை செயல்பாடு சொல்லுவாங்களா, அந்த சிம்பிள்ஸ் இருக்குது, 4 10 ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷீட் இருக்குது, ஒரு ஃபன் ஏரியா மெட்டல் போர்டு இருக்குது, அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து பையன் கண்டுபிடிக்கிறது, அல்லது வந்து ஒரு வார்த்தையை வந்து புதுசாக அமைக்கிறது, மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பசில் மாதிரிலாம் பண்ணலாம், வேர்டு பில்டிங் பண்ணலாம், அந்த குறுக்கெழுத்துன்னு சொல்கிறீங்களா தமிழில், அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை வந்து வச்சு என்ன பண்ணலாம், ஒரு வேர்டு பில்டிங் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இதில் வந்து பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம மாணவர்கள் முன்னாடி பிரித்து காட்ட போகிறோம். இதை வந்துட்டு எப்படி நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்முறை விளக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேக்னெட்டிக் போர்டையும் இந்த லெட்டர்ஸ் வச்சு என்னென்ன மாதிரிலாம் கேம் விளையாடலாம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிப்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த பெட்டிகுலரை சின்ன சின்ன அறைகளாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோம் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியில் எடுத்துக்கணும், உரிச்சி வெளியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 5 கலர் இருக்குது, எல்லோ, வயலட், ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெட்டர் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து உங்களுக்கு இருக்குது. இதை நம்ம வந்து எடுக்க போகிறோம் பிரித்து. இதுதான் அந்த மேக்னெட்டிக் போர்டு, ஒரு A4 சைஸ் ஷீட்டு இருக்குது இந்த மேக்னெட்டிக் போர்டு. இந்த போர்டில் வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் வச்சா ஒட்டிக்கும். அதனால் பையன் என்ன பண்ணலாம், எந்த விதமான வார்த்தை வேணாலும் எழுதி காட்டலாம். அதாவது அவனுடைய வார்த்தைகளை வந்து என்ன பண்ணலாம், அந்த சொற்களஞ்சிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வெக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்காக, நிறைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு என்ன பண்ணலாம், வந்து புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து சவுண்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு இந்த ஒர்க் ஷீட்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பி அப்படின்னா வந்து அந்த இஇ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்து வந்து பையன் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பி சவுண்டு அந்த எழுத்தையும் வந்து என்ன பண்ணால் இந்த எழுத்து மேலே அவன் வந்து வச்சு பழகணும். இந்த ரெண்டு லெட்டரையும் கண்டுபிடிக்கணும், இதுக்கு மேலே அந்த பொருந்தக்கூடிய அந்த எழுத்தையும் கண்டுபிடிச்சி பையன் ஒட்டணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளை பாருங்கள், க்ரோ, டோடு, கோன், இதெல்லாம் வந்து பையனை செஞ்சு பார்ப்பான். நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏங்கிறத மட்டும் நான் எடுத்துக்காட்டினேன், இங்கே இருங்க. ஏ வந்து உங்களுக்கு ஸோ நம்ம ஏ வந்து தனியாக எடுத்துட்டோம், சரியா?
இப்போ நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பிரித்து அழகாக வச்சுருக்காங்க. நல்லா ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் இது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் வயலட் கலரில் இருக்குது, அங்கே எல்லோ கலரில் இருக்குது, அங்கே ப்ளூவில் இருக்குது, இங்கே வந்து பிளாக்கில் இருக்குது, இங்கே வந்து ரெட்டில் இருக்குது. இப்போ இந்த லெட்டர்ஸு சிம்பிள்ஸ்லாம் போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி அமைப்பை நம்ம வந்து இங்கே உருவாக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்குற அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்லேருந்து ஆரம்பிக்கும். இதை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ABCDEFG அது வரைக்கும் இருக்க தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்டிப் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த செல்ஃப் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹெச்லேருந்து உங்களுக்கு என் வரைக்கும் இருக்குங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு அப்புறம் ஓ வரக்கூடிய அந்த இது யூவில் முடியுது. அடுத்து யூவுக்கு அப்புறம் உங்களுக்கு வி வரக்கூடியது. எப்படிமா கையில் ஒன்று. இப்போது இந்த குறுக்கு வாட்டத்தில் வரக்கூடிய இந்த சின்ன ஸ்டிப்ஸ் எடுத்து இந்த கேப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மாதிரி கிடைக்கும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நின்றுச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம். போட்டுருந்தோம். இப்போ உங்களுக்கு புரியும், உங்களுக்கு ஒரு என்னென்ன ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி இந்த மற்ற ஸ்டிப்ஸ்லாம் எடுத்து இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக ரேக் மாதிரி நம்ம உருவாக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க, ஹச்னா கேபிட்டல் லெட்டர் ஹெச்சில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர் ஹெச்சில் ரெண்டு பீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்கிற தகவலை எங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற இந்த ரோ வந்து ஏலேருந்து ஜி வரைக்கும் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போட்டுருணும். ஸோ ஏலேருந்து ஜி வரைக்கும் இங்கே, அடுத்து ஹெச்லேருந்து என் வரைக்கும், ஓலேருந்து யூ வரைக்கும், விலேருந்து இசட் வரைக்கும். இது வந்து நம்பர்ஸுக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி சிம்பிள் வைக்கிறது இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேபிட்டல் லெட்டர் யூங்களா, யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், யூக்குரிய இடம் இது இங்கே இருக்குது, நம்ம இங்கே வச்சுடுறோம். இப்போ நம்ம அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அந்தந்த ரேக்கில் நம்ம வச்சுட்டோம். கரெக்டாக நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது. இப்போ இந்த பிளாக் கலரில் கூடிய இந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து வார்த்தை அமைக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பி இருக்குன்னா பி ஏ டி பேட் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது இதை டக்குன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், சி வச்சுட்டு சிஏடி கேட் இப்படி கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்துட்டு சி எடுத்துட்டோன்னா MAT மேட் இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு கீழே விழாத மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க. தலையெல்லாம் வச்சா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் கீழே விட மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் நல்லா பிடிச்சிக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஒர்க் ஷீட்டை இந்த மேக்னெட் போர்டு மேலே வைக்கிறோம். இப்போ அந்த குழந்தை தான் இப்போ இந்த வார்த்தையை ஃபில்லப் பண்ண போகிறாங்க. வைமா சவுண்டை சொல்லிட்டே வைங்க. நேரம் Fox. Fox. சரி சொல்லுங்க. அடுத்து எங்கே வைங்க. இது என்னது? அங்கேயே தான் இருக்கு, எடுத்த இடத்துலேயே தான் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு லெட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த வவல்ஸ் வருது பார்த்தீங்களா, ஏஇஐஓக்கெலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி நிறைய வார்த்தைகளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏஇஐஓயு வந்து அதிக எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டுன்னாவது இருக்குது, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம இருக்கிற எல்லா வார்த்தையும் வந்து ஃபில்லப் பண்ணி கற்றுக்கலாம். இந்த ஒர்க் ஷீட் இல்லாமல் நாமளாக கூட கூடுதலாக ஏதாவது டிசைன் பண்ணி கொடுக்கலாம் மாணவர்களுக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு உற்சாகமாக ஒரு கலகலப்பாக இந்த டூலை வந்து மாணவர்கள் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஒரு குறைந்த விலையில் பள்ளி மாணவர்களுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய டூல் இது. இதன் மூலமாக குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து அந்த சொற்களஞ்சி பிறக்குன்னு சொல்லுவாங்க, வெக்காபுலரி டெவலப்மெண்ட் ஆகும், ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் கற்றுக்குவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா இந்த கேம் பிடிச்சிருக்கா, ஜாலியாக இருந்துச்சா? டெய்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து கற்றுக்கலாம். இந்த வார்த்தைகள் இல்லாமல் நிறைய வார்த்தைகள் நீங்களும் உருவாக்கலாம் இந்த மேக்னெட் போர்டில். சரியா? சரிங்க சார். ஓகே குட்.